அப்படின்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணா வடிவேல் வந்து ஏன் வரல, அண்ணா வந்து பாருங்களே ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது, அண்ணனும் உங்களும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அந்த சீசன்லாம் வந்துட்டு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற காமெடி வந்து நாங்கள் அவ்வளோ ரசிப்போம், ஆனால் ஏன் அண்ணன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவர் அல்வா சேர்த்ததுக்கே வரல, எனக்கு எப்படி வரப்போறாரு? பாபா லட்சுமணன், ஸோ பாபா லட்சுமணன் அப்படின்னு சொல்கிறத விட மாயி படத்தில் வந்துட்டு வாமா மின்னலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காமெடி பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி வந்து சைக்கிள் சுசன் சொன்னால் நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அவருக்கு ரீசெண்டாக ரொம்ப நாளாக வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன தான் நடந்துட்டுருக்கு, அவருக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பெருசாக போயிட்டுருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. அதை நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்குது உடம்புக்கு இப்போது? சார் நல்லா இருக்கேன் சார். என்னை வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ வந்து போர்நாடு சமையலெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சு. அப்படியே திரும்பினே ஒரு ஜென்ரேட்டரில் காலை வச்சிட்டேன் ரெண்டு காலையும். அது வந்து எனக்கு ஒரு வாரமாக ஒன்றும் தெரில. அப்புறம் நைட்டு காலை பார்த்தா திடீர்னு கொப்பளம் கொப்பளமாக இருந்துச்சு. அது பெரிய செப்டிக் ஆகிடுச்சு. வலது காலில் குணமாயிருச்சு, இடது காலில் குணமாகலை. இதே மாதிரி ஆறி வந்துச்சு. ஒரு நாள் மழை நனைஞ்சேன், அது செப்டிக்காக இதாகி ஒரு மூணு பேரில் எடுக்கணுனாங்க. அதனால் மூணு பேரில் எடுத்துட்டாங்க. இது செப்டிக்கானனால மூணு பேரில் எடுத்துட்டாங்களா? வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்குது, அதனால் வந்துட்டு எடுத்துட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அண்ணனுக்கு வந்து காலையே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து உண்மை உண்மை என்னென்ன இங்கே நடந்தது என்னென்ன உண்மை? அதாவது கொப்பளம் வந்து செப்டிக்கானது உண்மை. சுகர் இருந்தவொன்னே அந்த லெஃப்ட் காலனோடனே அது உடனே பாதிக்கும். அதனால தான் மூணு விரல் எடுத்துட்டாங்க. நீங்களே பார்க்குறீங்களா, காலெலாம் எடுக்கலை, மூணு விரல் தான் எடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நிறைய மக்கள், உங்களுடைய நிறைய ரசிகர்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் உங்களால் சிரித்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க. பட் உங்களை இப்படி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, நாங்கள் சொன்னோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன்னா இப்போ வரும்போது கூட வந்து நாங்கள் கேட்டுட்டு வந்தோம், ஸோ அண்ணன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட அண்ணன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கார். ஏன்னா அவங்களும் கலகலன்னு பேசி சிரிக்க வைப்பார், டாக்டர்லாம் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக. அதாவது இங்கே இப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் நீங்கள் சிரிக்க வச்சுட்டு இருந்தீங்க, இங்கே இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. எங்களை கேட்கவே வந்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிருச்சு. உங்களுடைய ஜேர்னி எப்படினா இருந்துச்சு? நீங்கள் இப்போ ஒரு காமெடினா நீங்கள் இருக்கீங்க, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மக்களை சிரிக்க வச்சுருக்கீங்க. நிறைய பேத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பெரிய பணக்காரவங்க, பெரிய வந்து ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் உங்கள் சினிமா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இதில் என் சினிமா வாழ்க்கை, நான் வந்து சூப்பர் குட்டில் மேனேஜராக இருந்தேன். டைரக்டர் விக்ரமன் சார் தான் எனக்கு முத 91 ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்து கொடுத்த கார்டு தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து நடிப்பு இல்லைன்னா கூட மேனேஜர் அவர் பண்ணிகிட்டு இருப்பேன். சூப்பரில் கிட்டத்தட்ட 30 படம் மேனேஜர் அவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப, இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா, நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுற இந்த விஷயத்துக்குனா எந்த விஷயம் நான் ஃபீல் பண்ணுறீங்க? கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கூட நடித்த சக நடிகர் நீங்களே கண்ணால் பார்த்தீங்க, கொட்டாச்சி கிட்டாச்சி இந்த மாதிரி நடிகர்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுவே எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஓகேண்ணா, மக்கள்கிட்ட வந்துட்டு இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இந்த ஒரு விஷயம் மூலியமாக? அதாவது நான் இந்த மாதிரி ஆனந்த உடனே இதெல்லாம் பேட்டி கொடுத்தேன். இப்போ நீங்கள் வந்து ஆதன் சினிமா வந்திருக்கீங்க, இதை பார்த்து நிறையா பேர் என் ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு கூகுள் பேயில் பணம் அனுப்புகிறாங்க. இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, அண்ணனுக்கு இப்படியா அண்ணனுக்கு இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்களால் முடிஞ்ச விஷயம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. ஓகேண்ணா, இப்போ எவ்வளோ யார் யாருன்னா அவங்கள பார்க்க வந்தாங்க? ஃபஸ்ட்டு இது கேள்விப்பட்டேன்னு விக்ரமன் சார் வந்தார். அவர் தான் என் குருநாகர், 10 வருஷம் அவர் தான் வேலை பார்த்தேன். ரமேஷ் கண்ணா, நம்பி, ஆர்த்தி கணேஷ், கிங்காங், அம்பானி சங்கர், முத்துக்காலை, பெப்சி விஜயன் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் உதவியெலாம் செஞ்சாங்க. நம்ம விஜய் டிவி பாலா, அவர் வந்து நான் பார்த்ததே கிடையாது, நேரில் வந்து அவர் எனக்கு மிகப்பெரிய உதவியெலாம் செஞ்சுருக்காரு. நாங்களுமே அந்த வீடியோ பார்த்தோம். பாலா அவர்கள் வந்துட்டு அண்ணா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக சொன்னாங்க. இன்னும் மக்கள் சைட்லேருந்து என்ன கேட்டாங்கன்னா, அண்ணன் வடிவேல் வந்து ஏன் வரல, அண்ணன் வந்துருப்பாருங்களே ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க.
அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது, அண்ணனும் உங்களும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அந்த சீசன்லாம் வந்துட்டு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற காமெடி வந்து நாங்கள் அவ்வளோ ரசிப்போம், ஆனால் ஏன் அண்ணன் இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவர் அலுவலகம் சேர்த்ததுக்கே வரலை, எனக்கு எப்படி வரப்போகிறார்? ஓகேண்ணா. ஆ, இப்போ உங்களை யாருண்ணா பார்த்துக்கிருக்காங்க? இப்போ யாரையும் பார்த்துட்ருக்காங்க? எங்கள் அக்கா பையன் பார்த்துக்கிறான், சின்ன சின்ன நடிகர்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதே ஒரு ஆறுதலாக. ஏன் ஏன்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்துச்சு? திருமணம் எனக்கு முயற்சி பண்ணாங்க, சினிமாக்காரனு பொண்ணு தரல, அதை அப்படியே விட்டாச்சு, வயசாகி போச்சு. அப்துல் கலாம் வாஜ்பாய் வரலையா, அந்த மாதிரி நாங்களும் வாழ்ந்துருப்போம். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கே அந்த பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, எதுனால? ஏன்னா அவங்களுக்கு 10 நாள் வேலை இருக்கும், 20 நாள் வேலை இருக்காது, ஆனால் அவங்க நம்பி பொண்ணை கொடுத்து தான் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் விற்றுட்டு ரோட்டில் திண்டாட விட்டுருவோம்னு சொல்லி பயம். இப்போ நீங்கள் சினிமாக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்படுறீங்கள, இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் திரைக்கில் வந்து அவ்வளோ தெரியாது. நீங்கள் ஒரு பெரிய விஷயம், பெரிய ஆளாக தான் நீங்கள் தெரியுறீங்க, ஆனால் திரைக்கு பின்னாடி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போ உங்களை மாதிரி காமெடியனான நடிகர்களை வந்துட்டு உண்மையாக சொன்னால் மக்கள் வந்து சரியான முறையில் அங்கீகரிக்கலை. என்னை பொறுத்தளவு அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா நேரம் நீங்கள் இன்னும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு ஒன்றும் சொல்ல விரும்பல, அவங்க இந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டே பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து உலகம் பூரா தெரியணும்னா பெரிய விஷயம், மக்கள் ரசிகர்னால தான். அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலே போதும். ஓகே, கண்டிப்பாக. உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு இப்படி ஆகும் நீங்கள் நினச்சிருந்தீங்களா? ஒருவேளை அடுத்த ஸ்டெப் எப்போ? ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா இவர் இன்னும் அடுத்தடுத்த இதில் பார்க்கணும், ஒரு பஞ்சாயத்து தலைவரெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நாங்கள் எப்போ வந்து உங்களை பார்க்க போகிறோம் சினிமாவில்? கூடிய வரவில், கூடிய வரவில், கண்டிப்பாக. அடுத்தடுத்து படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கிங் காங்கு, இது யோகி பாபா எனக்கு ரெண்டு படம் கொடுத்துருக்காரு, வரிசையாக படங்கள்லாம் ஒரு அடுத்த மாதம் நான் ரெடி ஆகிடலாம், கமிட் ஆகிடுவேன். எவ்வளோ நாளில் நான் ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க? இங்கே ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் 1 மாதம் ரெஸ்ட்டு, அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிடுவேன். சூப்பர்ண்ணா. அப்போ கரெக்டாக ஒரு 1.5 மாதத்தில் வந்து நாங்கள் உங்களை திரையில் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக, தாராளமாக பார்க்கலாம். சூப்பர். நாங்கள் வந்துட்டு உண்மையிலே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகிறதுக்கு வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஆதன் சேனல் மூலிமாவும் வந்துட்டு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டு பண்ணுறோண்ணா. ஆதன் சேனல் வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்டி கொடுக்குறேன், இதுவே பெரிய விஷயம். இதை வச்சு உலகம் பூரா பரவி இருக்கும், அதை வச்சு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் ஆதன் சினிமாவை நான் என்று மறக்க மாட்டேன். கண்டிப்பாண்ணா, நன்றிண்ணா. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன், உங்கள் கூட இருந்து அந்த வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசும்போது உங்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தோம். ஸோ நம்ம கூட ஒரு சில பேர் இருக்காங்க, நம்ம கூட பழகிறவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் நாங்கள் பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில். அப்போது ஒரு ஒருத்தவங்க அந்த அன்பு தானே காரணம். உண்மை, அதுலேயே பாதி நோய் குணமாயிரும். சூப்பர்ண்ணா. ஏன்னா நாங்கள் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் உங்கள் முகத்தில் வந்துட்டு. தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ஆதன் சினிமா நேயர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.